वेलकम चा ट्यूटी चैनल हाय फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ எங்கள் கூத்தேபார் கிராமத்துல இருக்கிற எங்கள் குலதெய்வமான சாத்தப்பிள்ளை ஐயனார் கோயிலோட ஸ்தல வரலாறு தான் फ्रेंड्स பார்க்க போறோம் இது என்னோட 100வது வீடியோ फ्रेंड्स என்ன சப்போர்ட் பண்ற எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் मेंबरशिप जॉइन बटन सुपर थैंक्स एलिजिबल फ्रेंड्स नम चैनल सब्सक्राइबर्स जॉइन पन्ना विरुम्ना जॉइन पन्नी कलाम ओके फ्रेंड्स एंगल कूतेपार ग्रामतोड़ सिरप्पुगल पुगल्पेट्र मर्दीश्वर राळी सिरप्पुगल ग्राम निर्वाहम आमैप्पु तिरुविळाक्कल इप्पड़ी नरेय वीडियोस चैनल आलरेडी पोट्टिरुक्केन फ्रेंड्स पाक्कादवंगा पात्तुकोंग इन्नैक्कु एंगल कुलदैवम सात्तपिळ्ळै अय्यनार अवर तोंड्रिय वरलारु கோயில் அமைந்த ஸ்தல வரலாறு மக்களின் நம்பிக்கைகள் திருவிழாக்கள் மற்ற அய்யனார் கோயில்களில் இல்லாத தனிச்சிறப்பு இப்படி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் उपाणी இயற்கையை வழிபட்ட மனிதன் காலப்போக்கில் தெய்வங்களையே இரண்டா பிரிக்க ஆரம்பித்தான் இப்படித்தான் சிறு தெய்வ வழிபாடு பெரு தெய்வ வழிபாடு ஆரம்பித்ததாம் தீய சக்தி அதாவது நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கவும் தீராத நோய்களில் இருந்து தங்களை காத்துக்கவும் நீர்நிலைகள் பெருக விவசாயம் செழிக்க அறுவடை சிறக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பரம்பரை பரம்பரையாக ஒரு தெய்வத்தை வழிபட ஆரம்பித்தாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தெய்வம் அவங்க குலத்திலேயே வாழ்ந்து இருந்து போன முன்னோர்களா இருந்துச்சாம் இல்லனா பிற நாட்டுப்புற தெய்வங்களா கூட இருந்துச்சாம் இப்படி பங்காளிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வழிபட்ட தெய்வம் குலதெய்வமானுச்சாம் மற்ற தெய்வங்களை விட குலதெய்வத்திடம் அதிக உரிமையும் உறவும் தனக்கு உண்டுன்னு நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த தெய்வத்தை தன் குடும்பத்தில் ஒருத்தராகவே நினைச்சி வழிபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த குலதெய்வ வழிபாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் குலதெய்வம் சாத்தப்பிள்ளை ஐயனார் பத்தி பார்க்கலாம் வாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெறும்பூர் பாடல் பெற்ற ஸ்தலமான திரு எறும்பீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நேர்கிழக்கு வடக்காக 2.5 மைல் தூரத்திலும் தஞ்சாவூரில் இருந்து 25 மைல் தூரம் மேற்கேயும் கல்லணையில் இருந்து 3 மைல் தூரம் தெற்கேயும் அமைஞ்ச ஊர்தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குத்தேபார் கிராமம் இந்த கிராமத்தில் காவிரியின் கிளையாறு உயர்கொண்டான் ஆற்று பாசனத்தில் உள்ள கிளிவாய்க்கால் தென்கரையோரம் வயல்களை சுற்றி நடுப்பகுதியில் அமைந்துள்ள கோயில்தான் அருள்மிகு சாத்தப்பிள்ளை ஐயனார் திருக்கோயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயில் அமைப்பு திருவிழாக்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால ஐயனார் அவரோட தோற்றம் பற்றி பார்க்கலாம் வன தேவதைகள் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் தீய சக்திகளை சாட்டையால் அடித்து தர்மத்தை பாதுகாக்க சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர்தான் கையில் சாட்டையுடன் கரிய திருமேனி உடையவராக தோன்றிய சாத்தப்பிள்ளை ஐயனார் பொதுவாக ஐயனார் தெய்வங்கள் எல்லாம் கிழக்கு முகமாக அமர்ந்திருந்தே அருள்பாலிக்கும் ஆனால் எங்கள் குலதெய்வம் சாத்தப்பிள்ளை ஐயனார் மேற்கு நோக்கி அமர்ந்தபடி அருள்பாலிக்கிறார் இதுக்கு என்ன காரணம்ங்கிற புராண கதையை இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னொரு காலத்தில் சில திருடர்கள் தெற்கிழ இருந்து வடக்கு நோக்கி திருட போயிருக்கிறாங்களாம் அப்போது கிழக்கு முகமாக அமர்ந்து கோயில் கொண்டு இருந்த சாத்தப்பிள்ளை ஐயனார்கிட்ட நாங்கள் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும் நிறைய பொருள் கிடைக்கணும் அப்படி கிடைச்சா உனக்கும் ஒரு ஷேர் தரும்னு வேண்டிக்கிட்டு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த திருடர்கள் எதிர்பார்த்தபடியே அவங்களுக்கு நிறைய பொருள் கிடைச்சதாம் திரும்பி வர்ற வழியில் நம்ம ஐயனார் கண்ணில் பட்டிருக்கிறாரு இவர் கல் சிலை தானே இவருக்கு ஏன் ஷேர் கொடுக்கணும்னு பின்னால் மறைஞ்சி போனாங்களாம் அந்த திருடர்கள் அப்போது கிழக்கு முகமாக திரும்பி இருந்த ஐயனார் மேற்கு முகமாக திரும்பினாராம்
இப்போ அந்த திருடர்களுக்கு கண் பார்வை போய் திசை அறியாம அங்கேயே ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சபடி நின்றுட்டாங்களாம். விடிஞ்சதும் ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள பிடிச்சு விசாரிச்சு அவங்க திருடின பொருட்களை எல்லாம் உரியவங்க கிட்டலே சேர்த்துட்டாங்களாம். திருடு போன பொருளுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் ஐயனார் அருளால் கிடைச்ச இந்த பொருள் எல்லாம் ஐயனாருக்கே சொந்தமாயிருக்கட்டும், ஆலய திருப்பணிக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ், கிழக்கு முகமாயிருந்த ஐயனார் மேற்கு நோக்கி அமர்ந்தார். இது புராண கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்ற ஐயனார்கள் போல இல்லாம எங்களுக்கு சாத்தப்பிள்ளை ஐயனாருக்குன்னு பல சிறப்பம்சங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். யூஸ்வலா ஐயனார் சிலைகளை பார்த்தீங்கன்னா கையில வெட்டறிவாள், வேல்கம்பு, கண்ணில் ஒரு கோபம், பார்க்கவே கொஞ்சம் பயம் கலந்த பக்தி இருக்கும்ல. ஆனா எங்க சாத்தப்பிள்ளை ஐயனார் முற்றிலும் வேறுபட்டவர் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்களில் சார்ந்த குணம், கனிவான தோற்றம் உடையவரா, கையில் சாட்டையோட எங்கள் ஐயனார் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஐயனார் சுத்த சைவம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உயிர் பழி கிடையாது, நைவேத்தியமாக பொங்கல் சுண்டல் மட்டுமே படைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோயில் கட்டமைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. கோயில் கருவறை முகப்புள்ள யாழி முகம் சுதி சிற்பமாக சிமெண்ட் கலவையால் செய்யப்பட்டு பஞ்சவர்ணம் பூசப்பட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாத்தப்பிள்ளை ஐயனாரோட திருவுருவம் கல் சிலையா மண்டப மேடையில் 4 அடி உயரத்தில் அமர்ந்த நிலையில் வலது காலை கீழே தொங்க விட்டுக்கிட்டு இடது காலை குத்துக்கால் இட்டுட்டு கையில் சாட்டையோட மேற்கு நோக்கி அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். கோயில் மண்டபம் பார்த்தீங்கன்னா 25 அடி நீளம், 15 அடி அகலம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலில் 5 கல்யாணை மற்றும் 4 கல் பதிவுகள் இருக்கு. இதெல்லாம் ஒன்னொன்னும் 1 அடி உயரம் கொண்டதாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற ஐயனாருக்கு எண்ணெய், திரவிய பொடி, மஞ்சள், பழ வகைகள், பால், தயிர், இளநீர், தேன், நெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், இப்படி 12 பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். நைவேத்தியமாக சுண்டல் பொங்கல் படைக்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐயனாருக்கு எடுக்கப்படும் திருவிழாக்கள் பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. சாத்தப்பிள்ளை ஐயனாருக்கான தேர் திருவிழா கூத்தைப்பாறையில் உள்ள 5 கரை 30 அம்பலவர் கூடி திருவிழா நடத்த நாள் குறிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருவிழா வருஷந்தோறும் சித்திரை மாசத்தில் வளர்ப்பிறையில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது ஃப்ரெண்ட்ஸ். முதல் நிகழ்ச்சியாக காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறும். இதுக்கு அப்புறம் நிறைய கட்டுப்பாடுகள் ஊருக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காப்பு கட்டின நாளில் இருந்து திருவிழா முடிகிற நாள் வரை கிராமத்தினர் யாராக இருந்தாலும் வெளியூர் எதுவும் போயிருந்தாங்கன்னா இரவு ஊர் திரும்பிடணும். இந்த சமயத்தில் கிராமத்துக்குள்ள இறப்பு நிகழ்ந்தால் உடனடியாக உடலை அடக்கம் செய்ய முற்படணும். காப்பு கட்டி இருக்கிற சமயத்தில் இறந்து போனவங்களை எரிக்க மாட்டாங்க. புதைக்கிற பழக்கம் காலம் காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு சொந்தமாக 1/2 ஏக்கர் நிலம் சுவாமி பேரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் கிடைக்கிற வருமானம் கிராம நிர்வாகத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை திருவிழா நடத்த ஒதுக்கப்படும். அதில் இருந்து பெறப்படும் தொகை, அது மட்டும் இல்லாமல் தலைக்கட்டுக்கு 1 ரூபாய்னு தலைக்கட்டி வரி வசூல் பண்ணியும் திருவிழா நடத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 நாள் திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா வரும் ஃப்ரெண்ட்ஸ். 10ஆம் நாள் மாலை 6 மணி அளவில் மேலதாளத்துடன் 4 வீதிகளிலும் தேர் திருவீதி உலா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதைத் தொடர்ந்து வான வேடிக்கை, கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும். இந்த கோயிலில் ஊண்டியல் கிடையாது. இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறைக்கு கட்டுப்பாடு இல்லாத திருக்கோயில் இது ஃப்ரெண்ட்ஸ். சகல சக்தி படைத்தவராகவும் மகப்பேறு, திருமணத்தடை, விஷ ஜந்துக்கள், தீரா நோய்கள் தீர்க்கக்கூடியவராக சாத்தப்பிள்ளை ஐயனார் இருக்கிறாருங்கிறது எங்கள் ஊர் மக்களின் நம்பிக்கையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கிழக்கு முகமாக இருந்த ஐயனார் மேற்கு முகமாக திரும்பி இக்கிராம எல்லையில் இருந்துக்கிட்டு இரவு பகலாக ஊர் மக்களை காவல் காக்கிறார்னு எங்கள் ஊர் மக்களின் நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்கள் ஊர் சாத்தப்பிள்ளை ஐயனார் கோயிலுக்கு அவசியம் வந்து வழிபடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்டே கனெக்டட் வித் சுட்டி. தேங்க்யூ.